சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது எல்லாரும் பொங்கல் வாழ்த்துலன்னு சொல்லி பொங்கல் கொண்டாடுங்க, சிறப்பாக கொண்டாடுங்க, தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லி தேசியவாதிகள், இந்துக்கள், தமிழர்கள்லாம் இந்துக்கள் தான், அதில் வேறு ஒன்றும் கிடையாது. பொங்கலை கொண்டாடுறவன் தமிழை மட்டும்தானே, இந்துக்கள் மட்டும்தானே கொண்டாடுறான். அப்போ இந்துக்கள் மட்டும்தானே தமிழனாக இருக்க முடியும். தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றாதவன், தமிழ் பண்பாடை பின்பற்றாதவன், தமிழ் பழக்க வழக்கங்களை பின்பற்றவன், தமிழர்களுடைய பாரம்பரியத்தை பின்பற்றாதவன் எப்படி தமிழன்னு சொல்ல முடியும்? சரி, அது போட்டோம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கலிங்கப்பட்டி அசிங்கம்னு ஒருத்தர் உண்டு தெரியுமா, அரசியல் வானில் மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஒரு விலை போகக்கூடிய ஒரு நபர், அது மத ரீதியாக இருந்தாலும் கிறிஸ்தவ மதத்து விலை போயிட்டார், அதே மாதிரி அரசியல் ரீதியாக இருந்தாலும் எப்படி திமுகவில் வந்து வாரிசு அரசியல் இருக்குது, மு க ஸ்டாலினை வந்து அடுத்து மகுடம் சூட்ட போகிறாருன்னு சொல்லி கருணாநிதியை கத்தி கருணாநிதிக்கு மேலே கோவிச்சுக்கிட்டு வெளியே வந்து மதிமுகனி ஒரு கட்சியை ஆரம்பித்து கடைசியில் அந்த கட்சியை கொண்டு போய் திமுகவில் அடகு வச்சாரோ அதே மாதிரி தான் எல்லா செயல்பாடுகளும் அந்த மாதிரி தான் உன்னி உன்னி பேசுவார். ஆனால் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருப்பார், ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் சாவ போகிறது வரைக்கும் ஒரு விஷயத்தில் ரொம்ப கிளியர் கட் பார்ட்டி. எதில் அப்படின்னா, இந்து துவேஷம், இந்து மதத்தை இழிவுபடுத்துறது, இந்து கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்குது, இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணுறது, அதே மாதிரி இந்த பிரிவினையை தூண்டுறது, இதில் மட்டும் ஆரம்பத்தில் இருந்தே தெளிவாக இருந்துட்டு இருக்கார். இப்போ என்னன்னா, பொங்கல் வந்து கொண்டாட வேண்டாம்னு சொல்லியிருக்கார். அதாவது பொங்கல் வந்து கொண்டாட வேண்டாமா, தமிழர் திருநாளை வந்து இந்த வாட்டி பொங்கல் யாரும் கொண்டாடாதுங்க, கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, கலிங்கப்பட்டியில் பொங்கல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, கலிங்க நீ கொண்டாடம், நீ இதே கிறிஸ்தவ மதம் மாதிரி வருஷ கணக்காக ஆகிப்போச்சு, பொண்டாட்டி பூ போட்டெல்லாம் தூர போட்டு வருஷ கணக்காக ஆகிப்போச்சு, சரியா? நீங்கள் வேணால் தேடி பாருங்கள். அதெல்லாம் மோகன் செல்வி லாசரசன் அங்கே ஒரு வியாபாரி ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அகில உலக ஃப்ராடு, அந்த நாய் கூட சேர்ந்து அப்போவே வந்து இது காலி ஆகிப்போச்சு. அது என்ன என்ன எவ்வளோ கொடுத்தாங்களோ தெரில, ஏதோ இப்படி தானே விலை பேசி தானே வாங்குறாங்க. அது அரசியல் பிரபலமாக இருந்தாலும் சரி, இல்லை சினிமா நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய அமௌண்ட்டு பேசுகிறாங்க, ஒரு பொண்ணை கொடுக்குறாங்க, பொண்ணு கூட ஒரு பெரிய அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க, அப்படியே சுவாகா உடனே அது வந்து முஸ்லீம் மதத்துக்கு போயிடுது. யுவன் சங்கர் ராஜாலாம் எப்படி பண்ணார்னு நினைக்கிறீங்க? வேற அங்கே என்ன இது இருக்குது, ஒரு பெரிய அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க, ஒரு பெரிய நில வசதியான ஒரு வாய்ப்பு கிடைக்குது, வசதி வாய்ப்பு மட்டும் இல்லை, அது கூடவே பொண்ணும் கட்டி கொடுக்குறாங்கல்ல, ரெண்டாவது பொண்டாட்டி மூணாவது பொண்டாட்டியெல்லாம் இந்துக்காரங்க துரத்தி விடுவாங்கல்ல, அப்போ அது கட்டி விடுங்க. சரி இருக்கட்டு, அது அந்த இதை விடுங்க, என்னென்ன ஒழிஞ்சு நாசமாக போட்டு. இப்போ என்னென்னா, பொங்கல் கொண்டாட வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருக்கார் வைகோ. அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காரு தெரியுமா, இதை மாதிரி ஒரு ஈனப்பிறவியை நீங்கள் என்னமோ பார்க்க முடியாது அப்படி ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. ஏன்னா, அதாவது மிக்ஸாம் புயல்னால சென்னையில் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, அதே மாதிரி வந்து மழை வெள்ளத்தினால வந்து தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய பாதிப்பு ஆச்சுது, ஆகையினால இந்த வாட்டி பொங்கல் கொண்டாட வேண்டாம், மக்கள் வந்து கஷ்டத்தில் இருக்காங்க, அதனால் கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். இது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டார், நம்ம பொங்கல் வரும்போது தானே இது கரெக்டாக இருக்கும், அதனால் இப்போ இன்றைக்கி சொல்கிறோம். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, மிக்ஸாம் புயல் வந்தது ரைட்டு இருக்கு, புயல்னால பாதிக்கப்பட்டாங்க, அதனால் சென்னையில் மழை, புயல் சென்னைக்கு வரலைங்க, சென்னை கடல் வழியாக போச்சுது, அதில் மழை பெய்துச்சு சென்னையில் ரைட்டு, தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்லாம் மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டது, குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டது. உண்மை இல்லைன்னு நான் சொல்லலை, அதனால வந்து பொங்கல் விழாவை கொண்டாட வேண்டாம்னு சொல்லி கிறிஸ்தவ மதத்துக்கு போன தாவின விலை போன இந்த கலிங்கப்பட்டி அசிங்கம் வைகோ பேச சொல்கிறார் அப்படின்னா, நான் என்ன கேட்குறேன்னா, சென்னையில் மிக்ஸாம் அந்த மழை அந்த புயல்னால ஏற்பட்ட அந்த மழை இருக்குல்ல, அது எப்போ வந்துச்சு? டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி, சரியா? 4ஆம் தேதி 5ஆம் தேதி பார்க்கல, அவ்வளோதான், 4, 5 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 6ஆம் தேதி கூட இது முடிஞ்சுது ஓவர். அடுத்து நீங்கள் தென் மாவட்டங்களில் மழை எப்போ கொட்டிச்சுது? டிசம்பர் மாதம் 16, 17, 18 அப்புறம் மிச்சமீதி அதுக்கு பிறகு அந்த இதனுடைய உக்கரம் குறைஞ்சிது, அதனால மழைன்னு எடுத்தீங்கன்னா 16, 17, 18 இந்த மூன்று நாட்களில் வந்து கடுமையான மழை பெய்து, அதுதான் உண்மை. நான் என்ன இந்த ஈர வெங்காயத்திட்ட நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான், கிறிஸ்மஸ் என்னைக்கு வந்துச்சு? 25ஆம் தேதி தானே, அப்போ கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டாம்ல, ஏன்னா மழையினால பாதிக்கப்பட்டாங்கள மக்கள் எல்லாம். நீ மதம் மாதிரி போன உடனே அதை கொண்டாடணும், அப்புறம் 1ஆம் தேதி அந்த இது சொல்கிறாங்களா, நியூ ஆங்கில புத்தாண்டு என்னைக்கு வந்துச்சு? 1ஆம் தேதி தானே, ஜனவரி 1 தானே அன்னைக்கு. அப்போ டிசம்பர் 31ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு உட்காந்து நீங்கள் மேலே உங்கள் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அது வந்து கொண்டாட வேண்டாம். அட கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவங்களை தாண்டி இந்துக்களும் சேர்ந்து அதை கொண்டாடிட்டு இடக்கானுவன், அது என்னென்ன கூறுகிட்டதானு தெரியல. சரி ரைட்டு, அதெல்லாம் கொண்டாட வேண்டாம்னு அன்னைக்கு சொல்லியிருக்க வேண்டியதானே. அப்படின்னா சாவ போகிற காலத்தில் இந்த ஈர வெங்காயத்திற்கு இப்படி ஒரு ஈன புத்தி தேவையா?
இப்படி ஒரு ஈன பிழைப்பு தேவையா? ஏதோ நாலு பேர் உங்க கூட இருக்கான்னா அந்த நாலு பேர்ல மூணு பேர் இந்துக்காரங்கிறது இப்ப கூட உனக்கு உங்களுக்கு வந்து ஞாபகத்துல இல்லைன்னா நீங்க சாகிறது வரைக்கும் திருந்தவே மாட்டீங்க, இப்படியே தான் செத்து போவீங்க, நாசமாக தான் போவீங்க அப்படிங்கிறது தான். இந்த பொங்கல் நேரத்தை இவருக்கு கொடுக்கக்கூடிய வாழ்த்து நம்ம அதை தான் சொல்கிறோம். ஏன்னா அவர் தான் பொங்கல் கொண்டாட போகிறது இல்லையில. மதம் மாறின உடனே ஒருத்தன் எப்படியெல்லாம் இருப்பாங்கிறதுக்கு சாட்சாத் நம்ம இந்த கலிங்கப்பட்டி அசிங்கம் வைகோ அவர்களே சாட்சி. ஒருத்தன் மதம் மாறி போயிட்டான்னா அவன் எப்படியெல்லாம் கலாச்சார ரீதியாக பண்பாடு ரீதியாக அந்த நம்ம இதுவரைக்கும் காலங்காலமாக பின்பற்றி வந்திருந்த வழிபாட்டு முறைகள் மூலமாக எல்லாத்தையும் சிதைச்சிருவான், சீரழிச்சிருவான், அத்தனைக்கும் எதிராக நிற்பாங்கிறதுக்கு இந்த ஆளே சாட்சி. நன்றி, வணக்கம்.